कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमालिकम् कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमालिकम् मातः समस्त जगता मधुकैटभारेः वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनि श्रुतजन प्रिय दानशीले श्रीलक्ष्मणेश दयिते तव सुप्रभातम् मातः समस्त जगता मधुकैटभारेः वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनि श्रुतजन प्रिय दानशीले श्रीलक्ष्मणेश दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्द लोचने भवतु प्रसन्न मुख चन्द्रमण्डले विधिशङ्करेन्द्र वनिताभिवन्दिते यदि राजनाथ दयिते दयानिधे जय जय रामानुज जय जय रामानुज जय जय रामानुज जय जय रामानुज ஓதிய வேதத்தின் உள்பொருளாய் அதன் உச்சிமிக்க சோதியை நாதன்யன் அறியாதுழல்கின்ற தொண்டல் பேதமை தீர்த்த இரா பாதமல்லால் எந்த நாருயிர்க்கு யாதொன்றும் பற்றில்லையே இராமானுஷா 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 पुण्याम्भोज विकासाय पापद्वान्त क्षयाय च श्रीमान् आविरबहुद्भूमौ रामानुज दिवाकरः श्रीमत् परमहंस परिव्राजकाचार्यराय उभय वेदांताचार्यराय எழுந்துள்ளிருக்கக்கூடிய எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடி தாமரைகளிலே அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு ராமானுசனுத்தந்தாதி விஷயமாக இதிலே 85வது பாசுரத்தை இங்கே விண்ணப்பிக்க வேணும் என்கிற நியமனத்தை சிரமேற்கொண்டு ஒரு சில வார்த்தைகளை விண்ணப்பிக்கிறேன். 84வது பாசுரத்திலே கண்டுகொண்டேன் எமி ராமானுசன் தன்னை காண்டலுமே தொண்டு கொண்டேன் அவன் தொண்டர் பொற்றாளில் என்று காட்டுகிறார். இப்போ ரெண்டு விஷயம் காட்டப்படுகிறது. ராமானுசன் தன்னை கண்டுகொண்டேன் என்கிற ஒரு விஷயம், மற்றொரு விஷயம் அவன் தொண்டர் புத்தாளில் தொண்டு கொண்டேன் என்று இரண்டாவது விஷயம். இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது, சுவாமி இதில் எதில் உமக்கு ஊத்தம் அதிகம்? ராமானுசன் தன்னை கண்டு கொண்டேன்னு சொன்னீரே அதில் ஊத்தம் அதிகமா, இல்லை அவன் தொண்டர் புத்தாளில் தொண்டு கொண்டேன்னு சொன்னீரே அதிலே ஊத்தம் அதிகமா, உமக்கு எதிலே ஈடுபாடு அதிகம் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்குத்தான் அற்புதமான பதிலாக இந்த 85வது பாசுரம் அமைந்திருக்கிறது. என்ன காட்டுகிறார் அப்படின்னால், ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் உச்சிமிக்க சோதியை நாதன் என அறியாது உழல்கின்ற தொண்டர் பேதமை தீர்த்த இராமானுசனை தொழும் பெரியோர் பாதமல்லால் எந்தன் ஆறுயிர்க்கு யாதொன்னும் பத்தில்லையே என்று பாசுரம். பாசுரத்தில் காட்டியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னால், எம்பெருமானாருடைய அடியவர்கள்
எப்படிப்பட்ட எம்பெருமானார் அப்படின்னு காட்டுகிறார். எப்படிப்பட்ட எம்பெருமானார் என்று சொன்னால், வேதம், வேதத்துக்கு கடைசி கீழமான பகுதியாக இருக்கக்கூடிய வேதாந்தம், இந்த வேதத்தின் உட்பொருளையும் வேதாந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பகவானையும் அறியாத இந்த உலகத்திலே தங்கள் நிலையையும் அந்த எம்பெருமானுக்கும் தங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பையும் அறியாமல் உழன்று கொண்டிருக்கிற மற்றவர்களுக்கு அடியவர்களாகவோ தனக்குத்தானே அடிமையாகவோ உழன்று கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள், அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய பேதமை, அவருடைய அறியாமையை எம்பெருமானார் தன்னுடைய திருவாக்காலே அவர் அற்புதமாக என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய அந்த ஸ்ரீசுக்திகளாலே அவர்களை திருத்தினார். இந்த அடியவர்களை எம்பெருமானார் திருத்தி இருக்கிறார் என்று காட்டப்பட்டிருக்கிற விஷயம். பேதமை தீர்த்த இராமானுசனை, அப்படிப்பட்ட எம்பெருமானாரை, இந்த பேதமையை தீர்த்திருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை போக்கியிருக்கிற எம்பெருமானாருடைய திருவடிகளிலே அவரை தொழும்படியான பெரியோர்கள், அந்த பெரியோர்கள் அவர்களுடைய திருவடிதான் எனக்கு ஆறுயிர் என்று காட்டியிருக்கிறார். இப்போ கீழே கேட்ட கல்வி என்ன, எம்பெருமானாரா இல்லை அவர் தொண்டருடைய திருவடிகளா உமக்கு எது வேணும் அப்படின்னு சொன்னால், அவன் தொண்டர் பொத்தாளில் தொண்டு கொண்டேன் என்பதுதான் எனக்கு முக்கியமாகப்படுகிறது. எம்பெருமானாருடைய அடியவன் என்பதை விட எம்பெருமானாருடைய அடியவனுக்கு அடியவன் என்பதுதான் எனக்கு முக்கியமாகப்படுகிறது என்பதை இந்த பாசுரம் காட்டுகிறது. அதை தாத்பரியமாக காட்டியிருக்கிறார் இந்த பாசுரத்தில். இந்த இடத்துல காட்டுகிற போது வேதம் என்கிற போது ஓதிய வேதம், ஓதிய வேதம் என்ன அர்த்தம், இந்த வேதம் என்பது ஒரு காலத்திலும் ஏட்டிலே எழுதப்படாததாக அமைந்திருக்கிறது. ஸ்ருதி என்று சொல்லப்படுகிறது. ஒருத்தர் மற்றொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்து, அவர் சொல்லி மீளவும் ஓதப்பட்டு இருக்கக்கூடியது இந்த வேதம் என்று காட்டப்படுகிறது. அப்போ வேதம் என்பது ஓதிய வேதம் அப்படின்னு சொன்னால், ஓதுவது என்பது ரொம்ப முக்கியம். இந்த புஸ்தகத்தை பார்த்து படிப்பது அல்லாமல் ஆச்சாரியன் உச்சாரணம் பண்ண வேண்டும், சிஷ்யன் அனுச்சாரணம் பண்ணி இப்படித்தான் வேதமானது கற்கப்படுகிறது. அப்பொழுது வேதமானது ஓதப்பட்டதாக இருக்கிறது. அந்த வேதம் ஓதிய வேதம் உட்பொருளா, வேதத்தின் உட்பொருள். அந்த வேதத்தினுடைய உட்பொருள்னு என்ன அர்த்தம், இந்த வேதம்ன்றது ரெண்டா காட்டுகிறார். வேதம்ன்றது கர்மகாண்டம்னு இருக்கு, பிரம்மகாண்டம்னு ரெண்டா இருக்கு. இந்த கர்மகாண்டத்தையும் பிரம்மகாண்டத்தையும் சேர்ந்தது வேதம்னு பொதுவா சொல்றது. ஆனால் அதை ரெண்டா பிரித்தே காட்டுகிறார். இந்த இடத்துல ஓதிய வேதம்ன்றது கர்மகாண்டத்தையும், அதன் உச்சி என்பது பிரம்மகாண்டத்தையும் காட்டுகிறது. கிளம்பான பகுதியாக இருக்கக்கூடிய உபனிஷத்களை காட்டுகிறது என்னே கொள்ளவும். அப்போ ஓதிய வேதம்னு சொன்னால் இது கர்மகாண்டம். கர்மகாண்டத்திலே என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய ஆராதனையினுடைய தன்மையை காட்டுகிறது. இன்னமாக ஆராதனை செய்ய வேண்டும் என்று. அப்போது அந்த எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய ஆராதனை எப்படி இருக்கிறதுனால், மற்ற தேவதா விஷயமாக காட்டினாலும் கூட, அக்னி இந்திரன் முதலான தேவதைகளை காட்டினாலும் கூட, அவர்களுக்கு எம்பெருமான் அந்தரியாமியாக இருக்கிறான். அவர்களுக்கு கொடுக்கும்படியான அனைத்தையும் பகவானே ஏற்றுக்கொள்கிறான். அந்த தேவதைகளுக்கு அந்தரியாமியாக இருக்கிற பகவானுக்கு சென்று சேர்கிறது என்பது அதனுடைய உட்பொருளாக அமைந்திருக்கிறது, வேதத்தின் உட்பொருள். ஆக ஓதிய வேதத்தின் உட்பொருள்னு சொன்னால், வேதத்தினுடைய உண்மையான பொருள் என்ன, பிரம்மகாண்டத்தின் கர்மகாண்டத்தின் உண்மையான பொருள் என்னால், ஆராதனா ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த கர்மகாண்டம் அதிலே சொல்லப்பட்ட தேவதைகளுக்கு எதை செய்தாலும் கூட அது
பரபிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த பகவானை சென்றடைகிறது. ஆக அந்த பகவான் இவைகளுக்கு அந்தரியாமையாக இருந்து கொண்டு அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறான். எப்படி கோவர்தன மலைக்கு பூஜையை பண்ணினால், அந்த மலைக்கு அனைத்தையும் சமர்ப்பித்தால் அது கண்ணனுக்கு சென்று சேர்ந்ததோ, அதே போல இந்த கர்மகாண்டத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எந்த விதமான பூஜைகளும் எந்த தேவதைக்கு கொடுத்தாலும் அது பகவானை சென்றடைகிறது என்பது அதுதான் அதிலே இருக்கக்கூடிய உட்பொருள் என்று காட்டப்படுகிறது. அதான் ஆழ்வார் காட்டுகிறார், மறையாய் நால்வேதத்துள் நின்ன மலர்ச்சுடரே, மலைய மறையாய் நால்வேதத்துள் நின்ன மலர்ச்சுடரே. அப்போ தூயானை தூய மறையானை வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்யா, ஆக வேத அனைத்தாலும் நானே பகரப்படுகிறேன் என்பது கண்ணன பெருமானுடைய திருவாக்கு. மறையாய் நால் வேதத்துள் நின்ன மலர்ச்சுடரே, நால் வேதத்துக்குள்ளே நிற்கிற மலர்ச்சுடராக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். ஆக ஓதிய வேதத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அவனே அதன் உச்சிமிக்க சோதியை என்று காட்டுகிறார். அந்த வேதத்தினுடைய உச்சி என்று சொன்னால் அந்த எம்பெருமான், அந்த வழிபாட்டிற்குடைய எம்பெருமான். எதை வழிபடுகிறோமோ அந்த எம்பெருமான் இருக்கானே, அந்த பிரம்மமானது வழிபடப்படும்படியான அந்த பிரம்மமான எம்பெருமானுடைய ஸ்வரூபம் என்ன, அவனுடைய குணம் என்ன, அவனுடைய ரூபம் என்ன, அவனுடைய தன்மை என்ன என்பதை காட்டுவது பிரம்மகாண்டம். ஆக எம்பெருமானாருடைய சித்தாந்தத்திலே கர்மகாண்டமும் உண்டு பிரம்மகாண்டமும் உண்டு என்று காட்டப்பட்டிருக்கிற விஷயம். அப்போ கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டதையும் அது அதிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுக்குள்ளே செய்யும்படியான பூஜைகள் அனைத்தும் அந்த தேவதை அல்லாமல் தேவதாந்தர்யாமியாக இருக்கிற பகவானுக்கு சென்று சேருகிறதே, அந்த பகவானுடைய குணங்களை பிரம்மகாண்டம் சொல்லுகிறது. இந்த விஷயத்தை அறியாதவர்கள் அறியாது உழல்கின்ற தொண்டர், இதை அறியாமல் இந்த உலகத்திலே உழல்கின்றவரான தொண்டர் தொண்டர் என்று காட்டப்படுகிறது. அதுதான் அதன் உச்சிமிக்க சோதியை என்று காட்டுகிறார். அதுதான் வேதாந்தம் சொன்னேன் ஏற்கனவே. அப்போ இது எப்படிப்பட்டது, அதைத்தான் எம்பெருமானார் தானும் சொல்கிறார். என்ன பண்ணுகிறார் அப்படின்னால், மங்கள ஸ்லோகத்திலே ஸ்ருதி சிதர ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே, ஸ்ருதி ஸ்ருதி சிரசி ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே என்று ஸ்ரீமன் நாராயணனே பரமபுருஷன் அதைத்தான் பிரம்மகாண்டம் காட்டுகிறது 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 என்பது அற்புதமாக காட்டியிருக்கிறார். அதன் உச்சி மிக்க சோதி, அதன் சோதியாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான். ஆக அந்த எம்பெருமானை நாதன் என அறியாத, இப்படி இந்த வேதம் காட்டி கொடுத்தது ஸ்ரீமன் நாராயணனை, வேதம் காட்டி கொடுத்தது அந்த எம்பெருமானை என்பதை அறியாத, எதை அறியாத, நாதன் என்று அறியாதன்னு சொன்னால் அந்த வேதத்தினாலே சொல்லப்பட்டபடியாலே வேதம் காட்டி கொடுத்த விஷயத்திலே பார்த்தால் எம்பெருமான் நமக்கு நாதன், எம்பெருமான் நமக்கு நாதன் என்பதை அறியாதவர்கள். ஆக அவனுக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தத்தை அறியாதவர்கள். அப்ப நாதன் சொன்னா அவனை நாம் அவனுக்கு அடியவர்கள் என்பது புலப்படுகிறது. அப்போ எனக்கு நாதன் எனக்கு தலைவன் சொன்னா நாம் தொண்டன் என்பது புரிகிறது. அப்போ இந்த தொண்டன்ற வார்த்தை இதுக்கு கீழே சொல்லப்பட்ட தொண்டர் அப்படின்னு சொன்னால் அதை அறியாத தொண்டர்கள்னா, அதை அறியாமல் மற்றவர்களுக்கு தொண்டர் இல்லை, அது அறியாமல் இருந்தாலும் பகவானுக்கு தொண்டர், ஆனால் அதை அறியாமல் இருந்தவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு இந்த விஷயத்தை புலப்படுத்தினவர் யார்னா எம்பெருமானார். ஆக நாதன் அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் ஸ்வஸ்வாமி பாவம், அதாவது சரீர ஆத்ம பாவம் என்பதை அறியாமல் செயல்பட்டு இருந்து கொண்டிருக்கிற மாறி மாறி பலபரப்பும் பிறந்து என்று சொல்லப்படக்கூடிய இந்த தொண்டர்கள், இந்த மாறி மாறி பலபரப்பும் பிறந்து என்ன இந்த சம்சார மண்டலத்திலே உழன்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் உழலும் தொண்டர் என்று காட்டப்படுகிறது. அப்ப இந்த ஞானம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த சம்சார மண்டலத்திலிருந்து இவனுக்கு விமோசனம், இல்லை என்னால் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று ஆழ்வார் காட்டினார் போலே அங்கேயே உழல்கின்ற தொண்டர் என்கிறார். என்ன காட்டுகிறார், உழன்ற தொண்டர் அல்ல, உழல்கின்ற தொண்டர். எது வரைக்கும் இது அறியவில்லையோ அது வரைக்கும் இந்த சம்சாரத்திலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் என்று காட்டப்பட்டது. அவர்களுடைய பேதமையை தீர்த்த இராமானுசன், அந்த தொண்டர்களுடைய அறியாமையை எம்பெருமானார் அற்புதமாக தீர்த்திருக்கிறார்.
கொடுத்திருக்கிறார் என்று காட்டப்படுகிறது. எப்படினால் இது எம்பெருமானாருடைய இந்த அற்புதமான வாதம் எப்படிப்பட்டது. மற்ற சம்பிரதாயத்தை பார்க்கிற போது பிரம்ம காண்டத்தை வச்சுக்கோங்கோ, கர்ம காண்டத்தை விட்டுடுங்கோ சில சம்பிரதாயம், இன்னும் சில சம்பிரதாயம் கர்ம காண்டம் தான் முக்கியம், பிரம்ம காண்டத்தை விட்டுடுங்கோ அப்படின்னு சம்பிரதாயம். இல்ல, வேதத்திலே எதுவும் எந்த பகுதியும் விடப்பட முடியாததாகிறது என்பதை பிரம்ம காண்டமும் நமக்கு உண்டு, கர்ம காண்டமும் நமக்கு உண்டு. கர்ம காண்டமானது பகவானுடைய ஆராதனா விஷயமாக விசாரம் பண்ணுகிறது, பிரம்ம காண்டம் என்பது பகவானுடைய அந்த பிரம்மத்தினுடைய குணத்தை விசாரம் பண்ணுகிறது, பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை விசாரம் பண்ணுகிறது என்பதை காட்டித்தந்தவர் இராமானுசர். இராமானுசர் அதை கொண்டுதான் அற்புதமாக தன்னுடைய ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களிலே அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா என்கிற விஷயத்திலே காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான அர்த்தம். ஆக பிரம்மத்தை பத்தின விசாரம் பண்ணுகிறான் என்று காட்டப்பட்டது கர்மத்தை ஊட்டுட்டு பண்றான். இல்லை, அதற்கு பிற்பாடு அதை அதற்கு பிற்பாடு அறியும்படியாக இவன் இந்த பிரம்மத்தினிடத்திலே வருகிறான் என்று காட்டப்பட்டிருக்கிற எம்பெருமானார் விஷயம். ஆக இதிலே எம்பெருமானார் என்ன பண்ணார், இந்த பேதமையை தீர்த்தார். எந்த பேதமையை தீர்த்தார், அந்த எம்பெருமானுக்கு தான் எப்படி பிரகாரமாக இருக்கிறான், தான் எப்படி அடியவனாக இருக்கிறான், அந்த எம்பெருமானுக்கு எப்படி தான் ஆத்மாவாக, அதாவது எம்பெருமான் எப்படி தனக்கு ஆத்மாவாக இருக்கிறான் என்பதை வேதஸ்ருதி என்ன, அபேதஸ்ருதி என்ன, கடகஸ்ருதி வாக்கியங்களை மூன்றையும் இது சர்வம் சமஞ்சசம் என்று ஏழு தரம் எம்பெருமானார் காட்டியிருக்கிறார் சொன்னால், வேதஸ்ருதி வாக்கியம், அபேதஸ்ருதி வாக்கியத்தையும் கடகஸ்ருதி வாக்கியத்தை கொண்டு பார்த்து இந்த சரீரம் எப்படி ஆத்மாவுக்கு அடிமைப்பட்டிருக்கிறதோ, இந்த சரீரம் எப்படி ஆத்மாவாலே நியமிக்கப்படுகிறதோ, இந்த சரீரம் எப்படி ஆத்மாவாலே தரிக்கப்படுகிறதோ, அதே போல இந்த சிதசித் விஷயங்கள் அந்த எம்பெருமானாலே நியமிக்கப்படுகிறது, இந்த சிதசித் விஷயங்கள் அந்த எம்பெருமானாலே தரிக்கப்படுகிறது, இந்த சிதசித் விஷயங்கள் அந்த எம்பெருமானுக்கு எப்படி போக்கியமாக இருக்கிறது, எப்படிப்பட்ட வஸ்து அப்படின்னு சொன்னால், இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் அற்புதமான விஷயத்தை வித்தியாசத்தை காட்டி தொடர்பையும் காட்டுகிறார். சரீரம்னா என்ன, ஆத்மானா என்ன அப்படின்னு சொன்னால், தாரியமாய் சேஷமாய் ஞாம்யமாய் இருக்கக்கூடியது கூடியது சரீரம். ஆத்மானா என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது தாரியமாய் சேஷமாய் ஞாம்யமாய், தாரியம்னா தரிக்கப்படுவது, எதொன்று மற்றொன்றாலே தரிக்கப்படுகிறதோ அது சரீரம். அதே போல சேஷமாய் எதொன்று மற்றொன்றுக்கு அடிமைப்பட்டிருக்கிறதோ அது சரீரம், எதொன்று மற்றொன்றாலே நியமிக்கப்படுவதாக இருக்கிறதோ அது சரீரம் என்று சரீரத்தினுடைய லட்சணத்தை காட்டி, அப்போ ஆத்மான்றது என்ன அப்படின்னால், தாரகமாய் எது தரிக்கிறதோ, அதே போல சேஷியாய் எது அடிமை கொள்கிறதோ, அதே போல தாரகமாய் சேஷியாய் நியாமகமாய் எது நியமிக்கிறதோ அது ஆத்மா. அப்போ இந்த சிதசித் விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன அப்படின்னால், இந்த ஆத்மாவானது பகவானுக்கு சரீரம் என்று அனைத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். எம்பெருமான் எந்த எம்பெருமான், எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் என்று காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம்தான் இந்த விஷயம் என்று காட்டப்படுகிறது. ஆக அந்த பேதமையை தன்னுடைய ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களாலே சரீர ஆத்ம பாவத்தின் மூலமாக தீர்த்தார். அப்படியாக அது தீர்ந்ததனாலே வேதத்தினுடைய உண்மையான கருத்து, வேதாந்தத்தினுடைய உண்மையான கருத்து என்ன என்பதை இந்த ஜீவாத்மாக்கள் புரிந்து கொண்டதனாலே அப்படிப்பட்ட எல்லோருடைய அஞ்ஞானத்தையும் போக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானார் அவருடைய திருவடி தாமரைகளை தொழும்படியான பெரியோர், அப்படிப்பட்ட பெரியோர் அவருடைய அந்த திருவடி தாமரைகள், எம்பெருமானாரை தொழும் பெரியோருடைய திருவடி தாமரைகள் எம்பெருமானாரை இப்படி அனைவருடைய அஞ்ஞானத்தையும் தன்னுடைய கிரந்தங்களாலே தன்னுடைய வாதங்களாலே ஸ்ரீசுக்திகளாலே போக்கக்கூடிய எம்பெருமானாரை தொழும்படியான அந்த அடியவருடைய
அப்படிப்பட்ட தொழும்படியான பெரியோருடைய திருவடி தாமரைகள் இருக்கின்றனவே, அவைதான் எனக்கு பிரதானம். பிரதானம் அதிலே தொண்டு செய்வதுதான் தமக்கு பிரதானம் என்பதை காட்டிக் கொடுக்கிறார். ஆக எம்பெருமானார் இல்லை, எம்பெருமானாருடைய அடியவர்களுடைய திருவடி அதுதான் தமக்கு பிரதானம் என்று காட்டிக் கொடுக்கிறார். வாச்சா யதீந்திர மனசா வபுஷா சயுஷ்மது பாதார விந்தயுகலம் பஜதாம் குருணாம் கூராதிநாத குருகேச முகாப்தியபும் சாம் என்று காட்டியிருக்கக்கூடிய மனவாளமானுடைய வார்த்தை. அப்போ எம்பெருமானார் இல்லை, எம்பெருமானாருடைய அடியவர்கள் திருவடி இருக்கிறது. எம்பெருமானாருடைய திருவடியை விட அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. ஏனென்றால் இது எப்படி பகவானுடைய அடியவர்கள் பகவானை விட வசந்தவர், அதே போல எம்பெருமானாருடைய அடியவர்கள் நமக்கு என்றும் தஞ்சமாக இருக்கிறார்கள், தஞ்சமாக இருக்கிறார்கள் என்று ஆருயிராய் இருக்கக்கூடியவர்கள் என்று காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இங்கே விண்ணப்பிக்க வேணும் என்ன அடியனை நியமித்திருந்த சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு அடியன் மேலவும் பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு சுவாமியினுடைய அற்புதமான கைங்கரியமானது அனைத்து திக்குகளிலும் ராமானுசருடைய புகழ் பரவ வேண்டும் என்று காட்டியிருக்கிறார். கதை அற்புதமான சாதனைகள் படைத்திருக்கிறார். காஷ்மீர தேசத்திலே எம்பெருமானார் எழுந்துள்ளார். அயோத்தியிலே அந்த ராமனுடைய அந்த எம்பெருமானுடைய லக்ஷ்மண பூர்வஜனுடைய சன்னதி அமைவதற்கு முன்னால லக்ஷ்மணன் அங்கு எழுந்துள்ளார். ராமனுடைய சன்னதி அமைவதற்கு முன்னால ராமானுசன் எழுந்துள்ளார். எதுக்கு எழுந்துள்ளிருக்கார் அப்படின்னால், அங்கே ராமனுடைய சன்னதி அமைவதற்கு மேற்பார்வையாக ராமானுசர் எழுந்துள்ள இருக்கிறார் போலும் அங்கே சுவாமி எழுந்துள்ள பண்ணினார். இப்பொழுதோ இங்கே பாரதத்தினுடைய வடகோடியில எம்பெருமானார் எழுந்துள்ளிருக்கார். தென்கோடியில் எழுந்துள்ள வேணாமா? அதற்கனுகுணமாகத்தான் கன்னியாகுமரியிலே 25ஆம் தேதி நவம்பர் 25ஆம் தேதி இந்த வைபவமாகவது அமைந்திருக்கிறது. அதை அனைவரும் நடத்தி கொள்ள அனைவரும் அந்த எம்பெருமானாரே எப்படி அமைந்திருக்கிறதுனால், எம்பெருமானாரே மேலவும் நம் சுவாமியின் ரூபமாக அவதரித்து தனக்கு ஒரு வைபவத்தை நடத்தி கொள்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இத்தனை நாள் இப்படி ஒரு வைபவம் நடந்ததா? இல்லை. ஆனால் நம்ம சுவாமி இதை நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால், இது சுவாமி யாரோ ஒரு வியக்தி, எம்பெருமானார் யாரோ ஒரு வியக்தி, இவர் ரெண்டு பேரும் தனித்தனி வியக்தி கிடையாது. எம்பெருமானாரே தனக்கான வைபவத்தை தான் சுவாமியின் ரூபமாக நடத்தி கொள்கிறார், சுவாமியாகவே அவதரித்து நடத்தி கொள்கிறார் என்னே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய புகழானது மேலும் 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 ஓங்க வேண்டும் என்று அந்த எம்பெருமான பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். गद्यत्रयं निगमशेखर दीपसारौ वेदार्थ संग्रहं अपि प्रतितं च नित्यं गीतार्थ भाष्यमपि देशिक पुंगवानां दातुं प्रसीद यदि शेखर सुप्रभातम् पादाम्बुजं यतिपते शरणं विहर्तुं संगत्य संसरण वारिधि लंगनोत्काः आयान्ति हस्तकमलाभिधृतोपचाराः तान् पाहि ते करुणया तव सुप्रभातम् स्नातुं कवेरतनया सलिलेषु शिष्यैः आचार्य पुरुषवरैर्यतिभिर्विशुद्धैः श्रीवैष्णवैश्च सह सेव्य महानुभावैः रामानुजार्य भगवन्तव सुप्रभातम् रामानुजार्य रमणीय गुणाभिराम रागादि दूरग गुरो गुरु सार्वभौम सत्व प्रधान शरणागत वत्सलत्व त्वत्पादाब्जयोरिग परत्र च किंकरस्याम् जय जय रामानुजा जय जय रामानुजा जय जय रामानुजा जय जय रामानुजा